மத்திய பிரதேச மாநிலம் ஷிகோர் மாவட்டம் மொங்கோலி கிராமத்தில் ஜூன் 6ஆம் தேதி திறந்து கிடந்த 300 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் சிருஷ்டி என்ற 2.5 வயது பெண் குழந்தை தவறி விழுந்தது. இராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் குழந்தையை மீட்கும் முயற்சியில் இறங்கினர். 100 அடி ஆழத்தில் குழந்தை சிக்கியிருந்தது. இரவு பகலாக மீட்புப் பணி தொடர்ந்தது. 55 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இன்று குழந்தை மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர். பீகார் மாநிலம் நஸ்ரிகஞ்ச் பகுதியில் ஆற்றின் மீது ஒரு பாலம் கட்டப்பட்டுள்ளது. பாலத்தின் முதல் பில்லருக்கும் பில்லரை ஒட்டிய ஸ்லாப்புக்கும் இடையில் உள்ள இடுக்கில் 12 வயது நிரம்பிய சிறுவன் விழுந்துவிட்டான். மனநலம் பாதித்த அந்த சிறுவன் 2 நாட்களுக்கு முன் காணாமல் போய்விட்டான். அவனை பெற்றோர் தேடி வந்த நிலையில் பாலத்தின் இடுக்கில் சிக்கியிருப்பது தெரிய வந்தது. பேரிடர் மீட்புப் படையினர் இன்று காலை முதல் மீட்புப் பணியை தொடங்கினர். சிறுவன் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் பைப் மூலம் அனுப்பப்பட்டது. 14 மணி நேரம் போராடி சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சிறுவனை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். பாலத்தின் இடுக்கில் சிறுவன் எப்படி விழுந்தான் என்பது புரியாத புதிராக உள்ளது. கடைசி வரை போராடியும் இரு குழந்தைகளையும் காப்பாற்ற முடியவில்லை என பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் சோகத்துடன் கூறினர்.